ஸோ கைஸ் இந்த போஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ஹாரி இந்த கேகாய்ன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்டை எதிர்த்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு ஒரு டவுட், நம்ம ஏன் நார்மலாக இருக்கிற ஒரு பர்சனை கலாய்ச்சி வீடியோ போட்டால் எதுவுமே பண்ணுறது கிடையாது, இதுவே ஒரு கே பர்சன் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனை பற்றி பேசுனா உடனே கோச்சிட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. அவங்கள ஏன் ஒரு நார்மல் பர்சன் மாதிரி இவங்க ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒரு நார்மல் பர்சன் மாதிரி அவங்களையும் ட்ரீட் பண்ணாங்கன்னா இவங்க எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க, அது ஒரு ஜோக்காக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்துட்டு லைக் அவங்கள சமுதாயத்துலேருந்து ஒதுக்கி வச்சு அவங்கள இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அவங்க ஒரு தனியாளுங்கிற மாதிரி பார்க்கறனால தான் இவங்களுக்கு கோவம் வருது, எதுக்கு இந்த மாதிரி கலாய்க்கிறீங்கன்னு. நான் வந்து எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்க்குறேன், அதனால தான் என்னுடைய இதில் நான் எல்லாரையுமே கலாய்க்கிறேன், எல்லாரையுமே ஃபன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அவங்கள ஒரே பர்சனாக பாருங்கள், லைக் அவங்களும் நம்மள ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் எதுவுமே தப்பாக தெரியாது, ஓகேங்களா? ஸோ நான் ஹேட் கமெண்ட்ஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் ஒரு ரிப்ளையாக இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மற்றவங்களை லைக் இந்த கே பர்சன்ஸ் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனை ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸாக பார்க்காம நம்மளில் ஒரு ஆளாக பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஆளாக அவங்கள பாருங்கள். நம்ம ஃப்ரெண்டை நம்ம என்ன பண்ணுவோம், கலாய்ப்போம், அந்த மாதிரி பண்ணுவோம், அதே மாதிரி அவங்களையும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது, லைக் ஓகே நாமளாக கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்றைக்கு பண்ணுறோமோ அன்றைக்கி தான் நம்மளுடைய சொசைட்டியில் இந்த பிரச்சனை முடியும். ஸோ பாருங்கள், ஹாப்பியாக எல்லாருமே இருங்க, யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது.